கமல் அவர்களே, இனிமேலும் பொறுத்து கொண்டிருக்க என் அப்பன் தாத்தன் இல்லை. மாரி செல்வராஜ் பரபரப்பு. நடிகர் கமலஹாசனுக்கு பல வருடங்களுக்கு முன்பு இயக்குனர் மாரி செல்வராஜ் எழுதிய கடிதம் ஒன்று தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த கடிதத்தில் நடிகர் பத்மஸ்ரீ கமல்ஹாசன் அவர்களுக்கு ஒரு சேரி பையனின் பகிரங்க கடிதம். வணக்கம், எனக்கு 8 வயசு ஆகும்போது என் கண்முன்னே எங்கள் வீடு எரிந்து கொண்டிருந்த நடு ராத்திரி ஒன்றில் எழுத நினைத்த கடிதம். வெகு காலதாமதம் ஆகிவிட்டது இந்த இருக்கையும் கணிப்பொறியும் எனக்கு கிடைப்பதற்கு. தேவர் மகனில் தொடங்கி உன்னை போல் ஒருவன் வரை பார்த்தாகிவிட்டது உங்கள் பூநூல் முற்போக்குத்தனத்தையும் அதிகார அறிவின் அட்டகாசத்தையும். இனிமேலும் பொறுத்து கொண்டிருக்க நான் ஒன்றும் என் அப்பன் செல்வராஜோ என் தாத்தன் நொண்டி பெருமாளோ இல்லை, 3ஆம் தலைமுறை நான். சமீபத்தில் நண்பர் ஒருவர் மூலம் இணையதளத்தில் சண்டிகருக்கு ஆதரவாக நீங்கள் போதையில் ஆற்றிய முற்போக்கு உரையை பார்த்தேன். சரி, அதற்கு அப்புறம் வருவோம். முதலில் ஒரு முற்போக்குவாதி பூநூல் துறந்த பிராமணன் பெரியாரின் கொள்கையை கடைபிடிப்பவர் என்றெல்லாம் சொல்லிக் கொள்ளும் நீங்கள், பல பிரிவு மக்கள் பல அடுக்கு சாதி கூறுகளுடன் வாழும் நம் நாட்டில் ஒரு சாதி மக்களின் வாழ்க்கை முறையை அவங்க அறிவால் பிடித்த முறையை அவர்கள் அரிசனனுக்கு சந்தோஷமாய் கூழ் ஊத்திய முறையை மீசை முறுக்கி வளர்த்த முறையை சாராயம் குடித்த முறையை சக மனிதனின் சங்கருத்த முறையை காட்டுகிறேன் என்று தேவர் மகன் என்ற தலைப்போடு ஒரு திரைப்படம் எடுத்தது ஏன்? ஒரு பிரிவு மக்களின் வன்முறையை ஆதிக்கத்தை அவர்களின் அறியாமையை காட்டி அவர்களை உசுப்பேத்தி விடவா, இல்லை அவர்களின் சாதிய வேல் கம்புகளுக்கு கூர் தீட்டி விடவா, அல்லது எப்போதும் போல மீசை முறுக்க ஆசைப்பட்டு பணம் சம்பாதிக்கவா? அது எப்படி போற்றி பாடடி பொன்னே, தேவர் காலடி மண்ணே, இதன் விளைவையும் வலியையும் இன்று வரை நீங்கள் உணர்த்ததுண்டா? சொல்கிறேன் கேளுங்கள். ஒருவேளை நீங்கள் அசட்டு போதையில் இருந்தாலும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 6ஆம் வகுப்பு மாணவர்கள் கூட பள்ளிகளில் அடித்து கொண்டார்கள். திருமண சடங்கு விசேஷ வீடுகளில், ஏன் கோவில்களில் கூட உங்களின் முற்போக்கு பாடல் ஒலித்து கிராமங்களின் ஒற்றுமையை ஆட வைத்தது. வெள்ளரிக்காய் விற்கும் வயதான மூதாட்டி கூட வலுக்கட்டாயமாக பாட வைக்கப்பட்டாள். எங்களுக்கு எதிரான உற்சாகத்துடன் மீசைகள் முறுக்கப்பட்டன, வேட்டிகள் மடித்து அதிகார ஆணவத்தோடு கட்டப்பட்டன என அந்த நீண்ட கடிதத்தில் பல விஷயங்களை குறிப்பிட்ட மாரி செல்வராஜ். மேலும் இறுதியாக அந்த கடிதத்தில் கடைசியாக, திரு கமலஹாசன் அவர்களே, நீங்கள் கருப்பு சட்டை அணிவதால் உங்களின் ஆரிய வெள்ளைத்தோல் எங்களுக்கு மறைந்துவிடும் என்று நினைக்காதீர்கள். பூநூலை நீங்கள் துறந்திருக்கலாம், ஆனால் உங்களின் தலைமுறையின் பூநூல் தடம் உங்களை விட்டு போகவில்லை என்பது எங்களுக்கு தெரியாமல் இல்லை. உண்மையிலேயே நீங்கள் ஒரு சிறந்த நடிகர் என்பதை எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டீர்கள். அப்புறம் என்ன, நீங்கள் பணம் சம்பாதிப்பதற்கும் பாதுகாப்பாய் இருப்பதற்கும் சகலகலா வல்லவனும் அவ்வை சண்முகியும் தசாவதாரமும் போதுமே. உங்களின் ஆரிய முற்போக்கை அம்பலப்படுத்தும் உன்னை போல் ஒருவனும் சாதி வாழ்வை காட்டி மக்களை பிரித்து காட்டும் தேவர் மகனும் விரும்மாண்டியும் எதற்கு கமல் அவர்களே? உங்களுக்கு திரைக்கதை சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு எங்கள் வாழ்வியலில் நாங்கள் வாழும் வாழ்க்கை முறை அசாதாரணமானது என்பதை தயவு செய்து கொஞ்சம் கருத்தில் வையுங்கள். இப்படிக்கு இன்னும் சேரி என்ற சொல்லும் வாழும் உங்கள் நாட்டில் இருப்பதால் சேரி பையன் மாரி செல்வராஜ் என்று அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருந்தார். உங்கள் தின சேவல்.